ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஞாயிறு காலை ஆராதனை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். நேரடியாக ஆலயத்திற்கு வந்து ஆராதிக்கும்படியான ஒரு சூழ்நிலை இல்லாவிட்டாலும், நாங்கள் இருக்கிற இடங்களிலே இருந்து கொண்டு உம்மை ஆராதிக்கும்படியான இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்தீரே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனையில் கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த ஆராதனை நாங்கள் பாடப்போகிற பாடல்கள், தியானிக்கப் போகிற வேத வசனங்கள், ஏறெடுக்கப் போகிற ஜெபங்கள், இவை எல்லாவற்றின் மூலமாக நீர்தாமே மகிமைப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய நாம மகிமைக்காகவும் இந்த ஆராதனையின் ஆரம்பத்திற்காகவும் நாம் யாவரும் இருக்கிற இடங்களிலே எழுந்து நின்று பாமால 258 முதல் மற்றும் கடைசி சரணங்களை நாம் பாடுவோம். இயேசுவே உம்மை தியானித்தால் உள்ளம் கனியுமே, கண்ணார உம்மை காணும் கால் பரமானந்தமே. இயேசுவே எங்கள் முக்தியோ பேரின்பமும் நீரே, இப்போதும் நித்திய காலமும் நீரெங்கள் மாட்சியே. பாவ அறிக்கைக்காக நாம் யாவரும் ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தமுள்ள ஒரு தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம், நீதியுள்ள ஒரு தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எனவே நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்யும் வண்ணமாக ஆயக்காரனுடைய ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து 3 சொல்லுவோம். ஆண்டவரே, பாவியாகிய என் மேல் கிருபியாயிரும். ஆண்டவரே, பாவியாகிய என் மேல் கிருபியாயிரும். ஆண்டவரே, பாவியாகிய என் மேல் கிருபியாயிரும். இப்பொழுது இந்த நாளுக்குரிய வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற சுவிசேஷ வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 20:19-23 முடிய. யோவான் 20:19-23 முடிய. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக, ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுது உம்முடைய வசனங்களை நாங்கள் தியானிக்க வந்திருக்கிறோம். வசனங்களை எழுதி தந்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே இருக்கிறபடினாலே நீர் எங்களுக்கு இந்த வார்த்தைகளை ஆசீர்வித்து தர முடியாது ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடையின் இல்லாத நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே தியானத்திற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, அருட்பணி வெளிப்பாடாகிட கிறிஸ்துவின் அழைப்பு. கிரைஸ்ட் இன்விடேஷன் டு பி அன் எக்ஸ்பிரஷன் ஆஃப் மிஷன். கடவுள் மனிதனை படைத்தார், அவனை தேவ சாயலிலே படைத்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம்.
தேவ சாயலை படைக்கப்பட்ட மனிதன் சர்ப்பத்தினால் பிசாசின் தந்திரத்தினால் வஞ்சிக்கப்பட்டவனாக கீழ்ப்படியாமையினாலே பாவத்தில் விழுந்தான். சாகாஜீவியாய் படைக்கப்பட்ட அந்த மனிதன் அவன் சாவுக்கு ஏதுவானவனாக மாறிப்போனான். தேவ சாயலை இழந்தான், தேவ உறவை இழந்தான். அந்த தோட்டத்தை விட்டே, ஏதேன் தோட்டத்தை விட்டே அவன் துரத்தப்பட்டதையும் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். பாவத்திலே விழுந்து போன மனிதனை தேவன் அப்படியே விட்டுவிடவில்லை. தேவன் மனிதனை நேசித்தபடியினாலே அவனை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாய் தன்னுடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அனுப்பி அவருடைய இரத்தம் சிந்துதல் மூலமாக, சிலுவை மரணத்தின் மூலமாக பாவத்தில் இருக்கிற மனிதனை மீட்டெடுக்கும்படியான ஒரு திட்டத்தை அவர் ஏற்படுத்தி, மனிதன் அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறும்படியான ஒரு வாய்ப்பை தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு உண்டு பண்ணி வைத்தார். எனவே இனி மனிதன் பாவத்தின் அடிமைத்தனத்திலே வாழ வேண்டியதில்லை. அவன் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்றவனாக, பாவத்தின் தண்டனையிலிருந்தும் பாவத்தின் வல்லமையிலிருந்தும் அவன் விடுதலை பெற்றவனாக வாழ முடியும். இந்த நற்செய்தியை பிறருக்கு பகிர்ந்து கொள்ளத்தான் நாம் அழைக்கப்படுகிறோம். அதைத்தான் நாம் அருட்பணி என்று சொல்லுகிறோம். இந்த விடுதலையின் செய்தியை, இந்த அன்பின் செய்தியை, தேவ சாயலை இழந்திருக்கிற மனிதனை தேவன் அப்படியே விட்டுவிடவில்லை. அவனை தேவன் நேசிக்கிறார். அவனுக்காக ஒரு பெரிய இரட்சிப்பின் திட்டத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலமாக, பாவங்கள் கழுவப்படுவதன் மூலமாக ஒரு மனிதன் தேவ பிள்ளையாக மாற முடியும். அவன் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியும். இந்த உலகத்திலே அவன் மகிழ்ச்சியோடு கூட வாழ முடியும், அர்த்தத்தோடு கூட வாழ முடியும். மாத்திரமல்ல, மரணத்திற்கு பிறகும் அவன் கடவுளோடு கூட என்றென்றும் வாழுகிற நித்திய வாழ்வை பெற முடியும் என்ற இந்த செய்தியைத்தான் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். 1 பேதுரு 2:9 இப்படியாய் அழகாய் சொல்லுகிறது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும், பரிசுத்த ஜாதியாயும், அவருக்கென்று சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். யார் இந்த கூட்டம்? அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். பாவ இருளில் இருந்து பரிசுத்த வெளிச்சத்திற்கு இயேசு கிறிஸ்துவினால் கொண்டு வரப்பட்டவர்கள். இவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முக்கியமான அழைப்பு அல்லது பொறுப்பு என்னவென்று சொன்னால், நீங்கள் உங்களை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறீர்கள். இந்த நற்செய்தி, இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். எப்படியெல்லாம் அறிவிக்கலாம்? நான் இன்றைக்கு 2 முறைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, ப்ரீச்சிங் த காஸ்பல். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் பாவ மன்னிப்பை பெற்று, பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து, இந்த உலகத்திலே வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்கிற எந்த ஒரு விசுவாசிக்கும் இந்த கடமை உண்டு. தான் அடைந்த விடுதலையை, தான் பெற்ற சந்தோஷத்தை, தான் பெற்ற சமாதானத்தை பிறரோடு பகிர்ந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். அப்படி செய்யாமல் ஒரு விசுவாசியால் இருக்கவே முடியாது. முதலாவது, நாம் இதை பிறருக்கு அறிவிக்க முடியும். ப்ரீச்சிங் த காஸ்பல். மத்தேயு 4:17 நீங்கள் படிக்கும் பொழுது, 40 நாள் உபவாசத்திற்கு பின்பாக பிசாசினால் சோதிக்கப்பட்ட பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதன் முதலிலே அவர் பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறார். என்ன சொல்கிறார்? மனந்திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி அவர் பிரசங்கிக்க தொடங்குகிறதை நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 9:16 பவுல் இப்படியாய் சொல்கிறார், சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லுகிறார்.
நான் சுவிசேஷத்தை இந்த நற்செய்தியை இந்த பாவ விடுதலையை தேவ குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கடவுள் இந்த உலகத்திலே பாவத்தில் விழுந்து கிடக்கிறவர்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற இந்த அன்பின் திட்டத்தை நான் பகிர்ந்து கொண்டே ஆக வேண்டும். அதைத்தான் வேதம் வலியுறுத்துகிறது. இது நற்செய்தி அறிவிக்கும்படியான பொறுப்பு. ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே நாம் சுவிசேஷத்தை, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிடைக்கக்கூடிய விடுதலையை, அதை அறியாதவர்களுக்கு அறிவிக்கும்படியாய் அழைக்கப்படுகிறோம். யூ கேன் ப்ரீச் த காஸ்பல். இரண்டாவதாக லிவிங் த காஸ்பல். முதலாவதாக ப்ரீச்சிங் த காஸ்பல் என்று சொன்னோம், இரண்டாவது லிவிங் த காஸ்பல். சுவிசேஷமாய் நற்செய்தியாய் வாழ்வதை தேவன் அதிகமாய் விரும்புகிறார். இன்ஃபேக்ட் தி மோஸ்ட் பவர்ஃபுல் எக்ஸ்பிரஷன் ஆஃப் மிஷன், எக்ஸ்பிரஷன் ஆஃப் காட்ஸ் லவ் இஸ் லிவிங் த காஸ்பல். பிராக்டிசிங் ப்ரீச்சஸ் லவுடர் தேன் ப்ரீச்சிங் என்று சொல்லி ஒரு பழமொழியை சொல்லுவார்கள். உங்களுடைய பிரசங்கத்தை விட நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை முறை மிகவும் சத்தமாக பேசக்கூடிய வல்லமை உள்ளது என்று சொல்லப்படுகிறது. எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கை முறை பிறரோடு பேசக்கூடியதாக இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:16 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே இப்படியாய் சொல்லுகிறார், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவுது என்று சொல்லி சொல்லுகிறார். நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை முறை இந்த உலக மக்கள் உங்களை பார்க்கும் பொழுது அது பிரகாசிக்கக்கூடியதாக, பிறரை கவர்ச்சிக்கக்கூடியதாக, பிறரை ஈர்க்கக்கூடியதாக அது இருக்க வேண்டும். உங்களுடைய நடைமுறைகள், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய பார்வை, உங்களுடைய செயல்கள், உங்களுடைய அணுகுமுறைகள், பழகுமுறைகள், அது பிரகாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு பார்க்கிறவர்கள் இவர்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்துகிற அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நடைமுறை இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் எதிர்பார்க்கிறது. ஒரு அறிவியல் ஆசிரியர் தனது வகுப்பிலே ஹெலிகாப்டரை குறித்து பிள்ளைகளுக்கு அவர் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தார். ஆகாய விமானத்தை சொல்லிக் கொடுக்கும்போது புரிந்துவிட்டது என்று சொன்ன மாணவர்கள் ஹெலிகாப்டரை பற்றி பேசும்போது, ஐயா எங்களுக்கு சரியாக விளங்கவில்லை என்று சொன்னார்கள். அவர் சொன்னார், நாளைக்கு மறுபடியும் இந்த வகுப்பை நான் நடத்துகிறேன் என்று சொன்னவர் மாலையிலே பக்கத்தில் இருக்கிற ஒரு டவுனுக்கு போய் ஒரு ஹெலிகாப்டர் மினி பொம்மையை, பேட்டரி ஆப்ரேட்டர் பொம்மையை வாங்கிட்டு வந்தாராம். இது பல நாட்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம்னு வச்சுக்கிங்களேன், இன்றைக்கி மாதிரி இன்டர்நெட் இல்லாத ஒரு காலம். அடுத்த நாள் வகுப்பிலே அந்த மினி ஹெலிகாப்டர், டாய் ஹெலிகாப்டரை வைத்து அவர் அந்த பாடத்தை நடத்தி அந்த ஹெலிகாப்டரை பறக்க விட்டு காண்பித்து அவர்களுக்கு விளக்கின போது அவர்கள் சொன்னார்களாம், ஐயா இன்றைக்கு எங்களுக்கு நன்றாக புரிகிறது என்று சொல்லி. காரணம் என்ன? அவரால் நிஜம் ஹெலிகாப்டரை கொண்டு வர முடியல, ஆனால் அதை போன்ற ஒரு மாதிரியை அவரால் காண்பிக்க முடிந்தது. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து சரீரத்திலே நம்மோடு கூட வாழவில்லை, ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மாதிரிகளாக நீங்களும் நானும் இந்த சமுதாயத்திலே வாழ்ந்து காட்ட முடியும். அ மினியேச்சர் ஜீசஸாக நீங்களும் நானும் இயேசுவின் குணாதிசயங்களை இந்த சமுதாயத்துக்கு நாம் பிரதிபலித்து காட்ட முடியும். இயேசுவின் அன்பை, இயேசுவின் தாழ்மையை, இயேசுவின் சகிப்புத்தன்மையை, இயேசுவின் பொறுமையை நாம் இந்த உலகிற்கு காட்ட முடியும். இந்த லிவிங் த காஸ்பல் மிகவும் வல்லமை உள்ளதாக, பிறரை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. 2 தீமோத்தேயு 4:2 பவுல் தீமோத்தேக்கு எழுதும்போது சொல்லுகிறார், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு. நான் சற்று யோசித்தேன், சமயம் வாய்த்தால் பிரசங்கம் பண்ணிவிடலாம், சமயம் வாய்க்காவிட்டால் எப்படி பிரசங்கம் பண்ண முடியும்? எனக்கு ஒரு கருத்து விளங்கினது. சமயம் வாய்த்தால் வாயினால் சொல்லுங்கள், சமயம் வாய்க்காவிட்டால் வாழ்க்கையினால் சொல்லுங்கள்.
இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் வாழ்கிற விதங்கள் மூலமாக தேவனுடைய குணாதிசயங்களை ஆண்டவர் எப்படி மனுகுலத்தை நேசிக்கிறார் என்பதை நம்முடைய வாழ்கிற வாழ்க்கையின் மூலமாக இந்த உலகத்திற்கு சொல்ல நாம் அழைக்கப்படுகிறோம். எபேசியர்களின் நிருபம் 5:1 அதிலே ஒரு வார்த்தை இப்படியாய் வருகிறது, நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி என்று சொல்லி தமிழ் வேதாகமத்திலே வருகிறது. ஆங்கில வேதாகமத்திலே ஒரு சில குறிப்பிட்ட மொழிபெயர்ப்புகளிலே மிக அழகான ஒரு வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது, பி இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் காட். நீங்கள் தேவனை அப்படியே இமிட்டேட் பண்ணுங்கள், நடித்து காட்டுங்கள் என்பது போல அந்த வார்த்தை வருகிறது. இன்றைக்கும் சமுதாயத்திலே தேவனை இமிட்டேட் பண்ணுவதற்கு, தேவனுடைய கடவுளுடைய இயேசு கிறிஸ்துவுடைய குணாதிசயங்களை பிரதிபலித்து வாழ்வதற்கு நமக்கு சாட்சிகள் தேவை. ஒருமுறை எங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த ஒருவர் எங்களுடைய நேரத்தில் வந்து சொன்னார், உங்கள் வீட்டு மாமரத்தில் நீங்கள் வெட்டியிருக்கிற பாத்தி அதில் தண்ணி தேங்கி அதில் கொசு வந்து ஜன்னல் வழியாக வந்து எங்களை கடிக்குது, அதனால் உங்கள் வீட்டு மாமரத்தில் நீங்கள் வெட்டியிருக்கிற பாத்தியை மூடிடுங்கன்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், ஐயா நீங்கள் கேட்குறத உலகத்தில் யாருமே கேட்க மாட்டாங்க, என் வீட்டில் இருக்கிற மரத்துக்கு நான் பாத்தி வெட்டி வச்சுருக்கேன், காசு கொடுத்து வெட்டி வச்சுருக்கேன். அவர் தினமும் வந்து என்னை தொந்தரவு பண்ண ஆரம்பித்தார். எங்கள் அப்பா என்னை கூப்பிட்டு சொன்னார், தம்பி அதை மூடிட்டுப்பா. நான் சொன்னேன், என்னப்பா இது கொஞ்சம் கூட நியாயமாகவே தெரியலையே, இல்லைப்பா அந்த வீட்டில் கொஞ்ச நாள் தான் நம்ம இருக்க போகிறோம், இதை மூடிடுன்னு சொன்னார். என் கையால் போய் நான் அந்த பாத்தியை மண்வெட்டி வச்சு மூடினேன். சில நாள் கழித்து அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பிள்ளைக்கு திருமணம் நடந்தது, எங்களை அழைச்சிருந்தாங்க. அவர்கள் மிகவும் ஒரு ஸ்ட்ராஞ்சான ஹிந்துஸ். ஆனால் அந்த அம்மா என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, ஐயா நீங்கள் உங்கள் முறைப்படி கையை வச்சு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க பார்த்து சொன்னாங்க, இவங்க மிகவும் எங்களுக்காக அநேக காரியங்களை இவங்க சகித்து கொண்டார்கள் என்று சொல்லி பல பேருக்கு முன்னாடி சொன்னாங்க. அவங்களுக்கு பைபிளை ப்ரீச் பண்ண முடியாது, ஆனால் ஒரு சில காரியங்களை சகித்து கொள்வதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு செய்தியை நம்மால் சொல்ல முடிந்தது. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு You and me can live the gospel. ஒருவேளை அது கொஞ்சம் சிரமமான காரியமாக இருக்கலாம், ஆனால் இந்த சுவிசேஷத்தை வாழும்படியாக நம்முடைய வாழ்க்கை மூலமாக எக்ஸ்பிரஸ் பண்ணும்படியாக தேவன் நம்மை அழைக்கிறார். இன்றைக்கு தேவனுடைய குணாதிசயங்களை பிரதிபலித்து வாழ்கிறதற்கு தேவன் நம்மை அழைக்கிறார். ஒருமுறை லண்டன் மிஷினரி ஆர்கனைசேஷன்லேருந்து ஆப்பிரிக்கா தேசத்தில் ஒரு குறிப்பிட்ட இனத்தின் மத்தியிலே ஒரு மிஷினரியை அனுப்பினார்கள். அவர் பல வருடங்கள் அங்கே போய் உழைத்தார், அங்கே அநேகருக்கு சுவிசேஷத்தை சொன்னார், அநேகருக்கு உதவிகளை செய்தார், பல சமுதாய சீர்திருத்தங்களையும் செய்தார். பல வருடங்கள் ஆனது, ஆனால் அவரால் பெரிதாக சபைகளை ஒன்றும் ஸ்தாபிக்க முடியவில்லை. நிறைய கேள்விகள் கேட்பார்கள், எத்தனை ஆத்துமாக்களை சந்தித்தீர்கள், எத்தனை திருச்சபைகளை நிறுவினீர்கள் என்றெல்லாம் அவர் ரிப்போர்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் அவர் கொடுத்த ரிப்போர்ட்டில் அந்த லண்டன் மிஷினரி சொசைட்டி ஒன்றும் பெருசாக இம்ப்ரெஸ் ஆகலை. அவங்க சொன்னாங்க, சரி இவரால் சரியாக பண்ண முடியலன்னு சொல்லி அவரை மீண்டுமாக அழைத்து விட்டு மற்றொரு வல்லமையாக பிரசங்கிக்கக்கூடிய ஒரு மிஷினரியை அந்த இடத்துக்கு அனுப்பினார்கள். இவர் போய் அங்கே வல்லமையாய் பிரசங்கிக்க ஆரம்பித்தார். ஒரு நாள் ஒரு கூட்டத்திலே இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்தும் இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையை குறித்தும் இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்களை குறித்தும் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு அன்பின் தெய்வத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவர் வல்லமையாய் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது நடுவிலே சொன்னார், இந்த இயேசு கிறிஸ்து 1000 வருடங்களுக்கு முன்பாக வாழ்ந்தவர் என்று சொல்லும்போது சன்னக்கூட்டத்திலே உட்கார்ந்திருந்த நிறைய பேர் சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். இவருக்கு ஒன்றுமே புரியல, ஏன் எல்லாம் சிரிக்கிறீங்க, நான் உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், ஏன் சிரிக்கிறீர் என்று கேட்டார். அவர் சொன்னார்கள், ஐயா நீங்கள் சொன்ன எல்லாம் கரெக்டு, ஆனால் அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தாருன்னு சொன்னீங்களே. இல்லை இல்லை, நீங்கள் சொன்ன எல்லா குணங்களும் உள்ளவர், நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி அவர் தான் இங்கே இருந்தார். நீங்கள் இப்போ சொன்னீங்க இல்லையா, அன்பானவர், தாழ்மையானவர், சகிக்கக்கூடியவர்னு அழகழகான குணங்கள்லாம் சொன்னீங்களே, அவர் நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி இங்கே தான் இருந்தார். நீங்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தாருன்னு சொல்கிறீங்க,
அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ தான் இந்த மிஷினரிக்கு விளங்கினதாம், எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை தனக்கு முன்னால் இந்த இடத்துல ஊழியம் செய்த அந்த மிஷினரி அங்கே வாழ்ந்து விட்டு சென்றிருக்கிறார் என்று சொல்லி. பிரியமானவர்களே, வல்லமை பிரசங்கத்திலே இல்லை, வல்லமை நாம் வாழ்கிற வாழ்க்கை முறையிலே இருக்கிறது. யூ கேன் ப்ரீச் த காஸ்பல், வேதம் நமக்கு அதை வலியுறுத்துகிறது, வேதம் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறது. அதை விட யூ கேன் லிவ் த காஸ்பல். நாம் ஒரு நற்செய்தியாய் வாழும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே சுமந்து கொண்டு உண்மையான அன்பை வெளிப்படுத்தி, தாழ்மையை வெளிப்படுத்தி, பொறுமையை வெளிப்படுத்தி, சகிப்புத்தன்மையை வெளிப்படுத்தி, மன்னிப்பை வெளிப்படுத்தி நாம் வாழும் பொழுது உண்மையாகவே அது மிகப்பெரிய அருட்பணியாக அந்த நற்செய்தி போய் பிறருக்கு சேர்வதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தேவனுடைய குணாதிசயங்களை பிரதிபலித்து வாழுகிற வாழ்க்கையை தேவன்தாமே நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆமேன். கேட்ட செய்தியின் அடிப்படையிலே நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நாம் யாவரும் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன், அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரத்தில் உற்பத்தி பிறந்தார், பொந்திய பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார், மூன்றாம் நாள் மருத்துவரிலிருந்து எழுந்துள்ளினார், பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசுத்திலே வீற்றிருக்கிறார், அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன், பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். அமருவோம். சபைக்கான அறிவிப்புகள். ஆயர்கள் இருவரும் மே 3 முதல் மே 31 வரை ஆண்டு விடுப்பில் செல்வதால் சபையார் தங்களுடைய அவசர தேவைகளுக்கு செயலர் மற்றும் பொருளரை அணுகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். திருமண அறிக்கை. நமது திருச்சபையை சேர்ந்த திரு ராஜசேகர், திருமதி ஆர் ஹெலன் வயலட் அவர்களின் மகள் எப்சிபா என்பவரும் தென்னிந்திய திருச்சபை இம்மானுவேல் ஆலயம் தண்டலம் குன்றத்தூர் சேகரத்தை சேர்ந்த காலஞ்சென்ற எஸ்எம் கிப்சன் பால், திருமதி ருக்மணி என்பவர்களின் மகன் திரு சுகந்த் என்பவரும் திருமணத்தில் இணைக்கப்படவிருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இவ்விருவரும் இத்தூய திருமணத்தில் இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடை அல்லது காரணம் யாருக்கேனும் தெரியும் என்றால் அதை சேகர ஆயருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 2 அறிவிப்பு. நமது திருச்சபையைச் சேர்ந்த அருட்திரு பால் பிரான்சிஸ் ரவிச்சந்திரன், அருட்திரு இந்திரா பால் என்பவர்களின் மகள் டாக்டர் திவ்ய பிரசன்னா என்பவரும் தென்னிந்திய திருச்சபை சென்ட் மேரிஸ் சர்ச் வெள்ளூர் டயசிஸ் ராணிப்பேட் குருசேகரத்தை சேர்ந்த திரு மார்டின் டேனியல், திருமதி செல்வகுமாரி டேனியல் என்பவர்களின் மகன் டாக்டர் லாய்சன் நேத்தன் டேனியல் என்பவரும் திருமணத்தில் இணைக்கப்படவிருக்கிறார்கள் என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இவ்விருவரும் இத்தூய திருமணத்தில் இணைக்கப்படக்கூடாதபடி நியாயமான தடை அல்லது காரணம் யாருக்கேனும் தெரியும் என்றால் அதை சேகர ஆயருக்கு எழுத்தின் மூலம் தெரிவிக்க வேண்டும். இது இவர்களுக்கு 2 அறிவிப்பு. திருமணத்தில் இணைக்கப்பட இருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் ஜபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலே திருமண அறிக்கை வாசிக்கப்பட்ட இந்த இரு பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. திருமணத்தில் இணைக்கப்பட போகிற எப்சிபா மற்றும் சுகந்துக்காகவும், திருமணத்தில் இணைக்கப்பட போகிற திவ்ய பிரசன்னா மற்றும் டாக்டர் லாய்சன் நேத்தனுக்காகவும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே பிள்ளைகள் இணைக்கப்படும் பொழுது உம்முடைய கிருபையினாலே இணைக்கப்பட்டு உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே அவர்கள் நிறையப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இணைக்கப்பட போகிற இரு மனங்கள் மாத்திரமல்ல, இரு குடும்பங்களையும் உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம். தேவைகளை சந்தியும் ஆண்டவரே, திருமணத்திற்கு சுமூகமான சூழல்களை கர்த்தர் ஏற்படுத்தி தாரும். சகலத்தையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் நீர் முடித்து தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்.
துதி கணம் மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன். ஆராதனைக்கு இறுதியாக நாம் அவரும் எழும்பி நின்று கீர்த்தனைகளிலே 105 கீர்த்தனை தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே என்ற பாடலினுடைய முதல் மற்றும் கடைசி சரணங்களை நாம் இணைந்து பாடுவோம். தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, காசி நிதனிலே நேசமதாக கஷ்டத்தை உத்தரித்தே, பாவ கசடதை அறுத்து சாபத்தை தொலைத்தார் கண்டுணர் நீ மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே, பூலோகத்தாரும் மேலோகத்தாரும் புகழ்ந்து போற்று நாம, அதை பூண்டு கொண்டால்தான் பொன்னகர் வாழ்வில் புகுவாய் நீ மனமே. தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலும் நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாக உம்மை தொழுது கொள்ளும்படியாக பாடல்களை பாடி உம்முடைய வார்த்தைகளை கேட்டு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்களை படைக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த தருணத்திற்காக உம்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையை கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், வயதானவர்களுக்காக, குடும்ப தலைவிக்காக, பிள்ளைகளுக்காக ஆண்டவரே ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளுக்கு வேண்டிய பாதுகாப்பை தாரும், இந்த நாளுக்கு வேண்டிய ஆரோக்கியத்தை தாரும் ஆண்டவரே. நாங்கள் இருக்கிற இடங்களிலே கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய பாதுகாப்பும் எங்களை மூடிக்கொள்ள வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே இந்த வாதை சீக்கிரத்திலே நிறுத்தப்படும்படியாக நாங்கள் அனைவரும் உடைய ஆலயத்திலே வந்து உற்சாகத்தோடும் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கின்ற கிருபைகளை கர்த்தர் சீக்கிரத்திலே தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஆலயத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் உம்முடைய கரங்களுக்குள்ளாய் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். 1000 ஆயிரம் அம்மாவுக்காக, உங்கள் குடும்பத்தினருக்காக ஆண்டவரே, கமிட்டி மெம்பர்ஸ் ஒவ்வொருவருக்காக, சபை அங்கத்தினர் ஒவ்வொருவருக்காக ஆண்டவரே, எங்களுடைய டயஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ ஊழியர்களுக்காகவும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், செபிக்கிறோம். உடைய கிருபையும் உடைய பாதுகாப்பும் உங்களை தாங்கிக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக விசேஷமாக செபிக்கிறோம். உடைய ஞானத்தை தாரும், பலவிதமான போராட்டமான சூழ்நிலை மத்தியிலே சரியான தீர்மானங்களை எடுப்பதற்கு ஆண்டவரே அரசு அதிகாரிகளுக்கும் ஆண்டவரே மற்றவர்களுக்கும் வேண்டிய நல்ல ஞானத்தை கர்த்தர் தந்து சீக்கிரத்திலே கர்த்தாவே எங்களுடைய தேசத்தை விட்டு ஆண்டவரே இந்த வாதை ஆண்டவரே நீங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரங்களுக்குள்ளே எங்கள் யாவரையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் உமக்காக வாழ மீண்டும் ஒருமுறை உம்மை சந்திக்கும் வரைக்கும், உம்முடைய ஆராதனைகள் கூடும் வரைக்கும் ஆண்டவரே உம்முடைய கிருபை உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய பாதுகாப்பிற்குள்ளாக வாழ கர்த்தர் தாமே எங்களை வழிநடத்த வேண்டுமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே ஆமேன். தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். உம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் உலகமெங்கும் உள்ள சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. கர்த்தரங்களோடு இருப்பாராக, அவருடைய இருப்பாராக. தேவ சமாதானத்தோடே கடந்து செல்வோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமேன். எல்லாவருக்கும் ஸ்தோத்திரம்.